நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிக்கல் அண்டர் த காஸ்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்கலாம். அதாவது இது வெலாசிட்டி சைட்டக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அயன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குங்கையும் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குங்க போகும்போது அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலாக சேஞ்ச் ஆகும். இதை தான் வந்து நம்ம வந்து இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை பாருங்கள், இந்த ரீஜியன் ஆஃப் த ஃபேஸ் பிட்வீன் த பாரோப்ரியேட் கெப்பாசிட்டர். ஓகே, இது இதுதான் எனக்கு பாரோப்ரியேட் கெப்பாசிட்டர். அந்த ரெண்டு பாரோப்ரியேட் கெப்பாசிட்டருக்கு இடையே அந்த ரெண்டு பாரோப்ரியேட் கெப்பாசிட்டருக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த ரீஜியன், அந்த இந்த ரீஜியன் தான் இந்த ரீஜியன். ஓகே, இது ரெண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாரோப்ரியேட் மாதிரி. ஓகே, எப்படி பாரோப்ரியேட்னு சொன்னோம், இது பாசிட்டிவ், இது என்னது நமக்கு நெகட்டிவ். அப்போ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேட் வந்து நம்ம பாரோப்ரியேட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த பாரோப்ரியேட் கெப்பாசிட்டர் வந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ப்ளஸ் மைனஸ் இருக்கிறனால இது ரெண்டும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும், இங்கே பாருங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா, அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த சொல்லுவேன். இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின்டைன் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ நமக்கு என்னது, இது ரெண்டுமே பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். சப்போஸ் இப்போ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் ஏ சார்ஜ்டு பார்ட்டிக்கு என்னது சார்ஜ் கியூ மாஸ் எம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குங்க மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து என்ன இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இதுக்குங்க வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கு மூவ் ஆனால் நமக்கு என்ன என்ன கிடைக்கும்னு தெரியும், மேக்னெட்டிக் ஆகன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு தெரியும். அப்போது அந்த மேக்னெட்டிக் ஆகன்ஸ் ஃபோர்ஸுடைய ஃபார்முலா நம்ம படிச்சிட்டோம், எஃப்எஸ்சி கோயிட்டுனது க்யூ இன்ட்டு வி இ வெக்டார் வி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு படிச்சிருப்பீங்க. இந்த இ இருக்காது, இந்த இ எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் இ எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஆகன்ஸ் ஃபோர்ஸுக்கு படிச்சிட்டோம். அப்போ எஃப்எஸ்சி கோட் க்யூ இன்ட்டு என்னது இ வெக்டார் ப்ளஸ் என்னது வி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படிங்கிறத ஃபார்முலா நமக்கு. ஓகே, இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் அண்ட் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவல் டு ஈச் அதர்னு சொல்லி இருக்குமா, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த சார்ஜ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி படிச்சுப்போன்னு கேட்டிங்கன்னா, ஈஸ் ஈக்குவட் கியூ ஏ படித்தாச்சு நம்ம ஆல்ரெடி, ஈஸ் ஈக்குவட் என்னது எஃப் டிவைடட் பை கியூ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, இது வந்து நமக்கு எஃப் என்னன்னா எஃப் என்னது க்யூ இன்ட்டு இ அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஓகே, அதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போது இ கியூ அதே மாதிரி பி கியூ வி, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது பி கியூ வி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இது எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ போத் ஆர் என்னது நமக்கு ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இங்கே இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஆரன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, இது வந்து நமக்கு எது எது கேன்சல் ஆகும், க்யூ க்யூ கேன்சல் பண்ணிக்காமல் இந்த க்யூவும் இந்த க்யூவும் கேன்சல் பண்ணி சாரி இந்த க்யூவும் கேன்சல் பண்ணிட்டால் நமக்கு என்ன இருக்கும், ஈஸ் ஈக்குவல் டு விபின்னு இருக்கும். நமக்கு என்ன வேணும், வெலாசிட்டி வேணும். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா நமக்கு இ டிவைடட் பை பி அப்படிங்கிறத நமக்கு ஃபார்முலா. அப்போது இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த ரீஜனுக்குற இந்த ரீஜன் இந்த ரீஜனுக்குற போயிட்டு வரக்கூடிய எந்த ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி இருக்கக்கூடியதை கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த வெலாசிட்டி எது ரெண்டுடைய ரேஷியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ரெண்டுமே இருக்கக்கூடிய இந்த இது ரெண்டும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நம்ம என்னது வெலாசிட்டி சைட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ திஸ் மீன்ஸ் த கிவன் மேக்னிடியூட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு த ஃபோர்ஸ் ஒன்லி என்னது நமக்கு ஃபோர்ஸ் ஒன்லி ஃபோர்ஸ் ஒன்லி த பர்டிகுலர் வெலாசிட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் வெலாசிட்டி இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிக்கு மட்டும்தான் நம்ம இதுக்கு என்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்கன்னா, இதை பேஸ் பண்ணி வந்து இது ஒன்று அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, இதோட ஃபார்முலாஸ் மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 3.22 பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, இ அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். இது எது நமக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு